முதுபெரும் தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான பெருமதத்திற்குரிய திரு நல்லக்கண்ணு அவர்களுக்கு நுரையீரல் நோய் தொற்று ஏற்பட்டு கடந்த 4-5 நாட்களாக இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் தொடர்ந்து வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் கேட்டறிந்து நலம் விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவரை இப்பொழுது நேரடியாக வந்து பார்த்து நலம் விசாரித்தோம். இன்னமும் 2-1 நாட்கள் இங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெற்றதற்கு பின் அவர் வீட்டுக்கு செல்லலாம் என்கின்ற வகையில் நோய் குணமாகி சீராக இருக்கிறார். விரைவில் வீடு திரும்ப உள்ளார் பெருமதிப்புக்குரிய திரு நல்லக்கண்ணு அவர்கள். அதேபோல் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு திருத்தலங்களுக்காக வந்த பார்வையிடுவதற்காக வந்த உத்தரப்பிரதேசத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் JPS ரத்தோர் அவர்களின் மாமியார் இங்கே சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் நுரையீரல் கோளாறு ஏற்பட்டு மூச்சு திணறலின் காரணமாக மயக்கமுற்று இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மிகவும் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட 78 வயதான உத்தரப்பிரதேச கூட்டுறவுத்துறை அமைச்சர் ரத்தோர் அவர்களின் மாமியார் திருமதி ராஜகுமாரி அவர்கள் கடந்த 1 மாத காலமாக இங்கே தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிறப்பான வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இன்று முழு பூரண குண நலம் பெற்று உள்ளார். அவரை இன்றைக்கு வந்து பார்த்தோம். பார்த்தபோது அவருடைய மருமகன் உத்தரப்பிரதேசத்தின் அமைச்சர் திரு ரத்தோர் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் அவரை இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கிற போது எங்களுக்கு பிழைப்பார் என்கின்ற நம்பிக்கையே இல்லை, ஆனால் இன்றைக்கு அவரை தமிழ்நாட்டு அரசு குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவ நிர்வாகம் பிழைக்க வைத்திருக்கிறது. அவர்களின் அற்புதமான மருத்துவ சேவை எனது மாமியாரை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு என்னிடத்தில் இப்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்கள். எனவே அவரையும் இப்பொழுது நான் நேரடியாக சந்தித்து நலம் விசாரித்தேன். அதேபோல் கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் சீர்காழியைச் சேர்ந்த அபிநயா என்கின்ற ஒரு 13 வயது சிறுமி, அவருக்கு SLE என்கின்ற ஒரு மரபணு நோய் அவரை தாக்கி அதனால் அவர் சீர்காழி போன்ற பல்வேறு பகுதிகளில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்திலும் தொடர் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்றபோதும் அவருடைய 2 கால்களையும் எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தார்கள். அந்த குழந்தையின் தந்தை 1 சில மாதங்களுக்கு முன்னால் சாலை விபத்தொன்றில் மரணம் அடைந்திருக்கிறார். தந்தை இல்லாமல் தவித்து வரும் அந்த குழந்தையை அவருடைய தாய்தான் காப்பாற்றி வருகிறார். மிகவும் வறுமையான நிலையில் சமூக வலைதளத்தின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த குழந்தை ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தது. 2 கால்களையும் எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய கால்கள் எடுக்காமல் சிகிச்சை அளித்து என்னை காப்பாற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அந்த குழந்தை விடுத்திருந்தது. உடனடியாக
மருத்துவத்துறையின் சார்பில் அவர்களை சென்னைக்கு வரவழைத்து இங்கே இந்த மருத்துவமனையில் அனுமதிக்க செய்தோம். அந்த குழந்தையின் தாய்க்கும் இங்கேயே தங்குவதற்கு இடமும் தந்து அவர்களுக்கு இங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது அந்த குழந்தையை போய் பார்த்தோம். குழந்தையின் விரல்கள் மட்டும் இந்த நோயின் பாதிப்பு கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் உதிர்ந்து போயிருக்கிறது. மற்றபடி கால் நல்ல குணத்துடன் குணமாகி உள்ளது. இந்த குழந்தையை கேட்டபோது முன்பெல்லாம் காலை கீழே தரையில் வைக்கவே முடியாது, இப்பொழுது தரையில் கால் ஊன்றுகிற அளவுக்கு எனக்கு சக்தி வந்திருக்கிறது, எனது கால்களை இழக்க மாட்டேன் என்கின்ற நம்பிக்கையும் பிறந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை சொன்னது. மருத்துவர்களும் நம்முடைய தீன் உள்ளிட்ட மருத்துவர்களும் இன்னும் ஒரு மாத காலம் அந்த குழந்தை இங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று முழுமையான சிகிச்சைகளுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு கால்களுக்கு ஏற்ப ஒரு ஷூ காலணி ஒன்று ₹1,00,000 வரை செலவாகும். அதற்கென்று ஒரு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிற கால், அந்த காலையும் அந்த ஷூக்களையும் துறையின் சார்பிலேயே பிரத்யேகமாக ஆர்டர் செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த ஷூவும் வந்தவுடன் இப்பொழுது அந்த குழந்தையின் கால்கள் முழுமையாக ஒரு மாத காலத்திற்குள் குணமடைந்து ஷூக்கள் போட்டுக்கொண்டு சாதாரணமாக எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு குழந்தைக்குரிய அந்த தோற்றத்தோடு அந்த குழந்தை விரைவில் உலா வருகிற காட்சியை நாம் பார்த்துவிருக்கிறோம். எனவே அந்த குழந்தையும் சந்தித்து அவரையும் நலம் விசாரித்து விட்டு வந்தேன். அந்த குழந்தையை இந்த மாதத்தில் நான் ரெண்டாவது முறை வந்து பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே மருத்துவர்கள் வேண்டும் என்று கேட்டிருந்தார், அனுப்பியிருந்தேன், அதை தான் சொன்னார். ஏற்கனவே நீங்கள் அனுப்பின டாக்டர்ஸ்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க, இன்னும் ஒன்று ரெண்டு காலையாக இருக்குது, அது கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க துறைக்கு சொல்லியிருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.